இங்கு கூடியிருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எமது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மறந்து கொண்டிருப்பது மக்களின் இயல்பு, நினைவுபடுத்த வேண்டியது போராளிகளின் கடமை என்ற கூற்றுக்கு இணங்க, இங்கு நாம் தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை மறந்து கொண்டிருப்பதை மக்களாகிய உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காகவும், இப்படிப்பட்ட பாலியல் வன்புணர்வுகளுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய இந்த குற்றங்களை கண்மூடித்தனமாக பார்த்து கொண்டிருக்கும் இந்த திராவிட அரசுகளிடம் நீதி கேட்டும் நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் எனது மாலை வணக்கம். நாம் எதையெல்லாம் மறந்தோம்? எனது அருமை சொந்தங்களே, தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய பாலியல் வன்புணர்வு, பாலியல் குற்றச்சாட்டுகள், 6 வயசு குழந்தையிலிருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமை. ஆனாலும் இவங்க வாய்க்கிழிய ஓராண்டு சாதனைகளை சொல்றாங்க. தமிழகத்தை அமைதியா நடத்திக்கிட்டு இருக்கோம், தமிழகத்தில் எங்களுடைய ஆட்சி அமைதி வழியில் நடந்துகிட்டு இருக்கு, எங்கேயுமே சட்ட ஒழுங்கு நடைபெறல, மிக அமைதியா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வாய் கூசாம போய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இப்படி ஒரு கேவலமான அரசை தான் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல சந்திராங்கிற எனது சகோதரி 45 வயது கடந்தவள். அந்த 45 வயது அந்த பெண்ணை 6 பேர் வட மாநிலத்தவர்கள் திட்டமிட்டு, எனது அருமை சொந்தங்களே, அது எதேச்சியா நடந்த ஒரு விஷயம் அல்ல, அவர்கள் வாக்கு மூலத்தில் தெளிவா சொல்லியிருக்காங்க. 1 வாரம் அந்த பெண் கடலுக்கு போறதையும் வரதையும் நாங்கள் கவனிச்சோம், நாங்கள் பாலியல் சம்பந்தமான வீடியோக்களை பார்த்து கொண்டிருந்தோம், அந்த பெண் இப்படி இப்படியும் போறதை பார்த்தோம், அதனால் நாங்கள் திட்டமிட்டு அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்தோம்னு வாக்கு மூலம் கொடுத்திருக்காங்க. இது எவ்வளவு வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு விஷயம்னு கவனிச்சுக்கோங்க. இது யார் வெட்கி தலை குனிங்க? ஒவ்வொரு ஆளுக்கும் இதுல கடமை இருக்கு, தமிழகத்தை சார்ந்த அத்தனை உறவுகளுக்கும் இதுல கடமை இருக்கு, பொறுப்பு இருக்கு. ஆனா எல்லாத்தையும் நம்ம இருக்கிற ஆட்சியாளர்கள்ட்ட கையை காமிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். காரணம் என்ன? அவர்களை வாக்கு போட்டு அவர்களை தேர்ந்தெடுத்து உட்கார வச்சது தான் இதுக்கெல்லாம் காரணம். அதுதான் இதெல்லாம் காரணம். இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு இறங்கணும்னு விரும்புறேன். திராவிட அரசியல்வாதிகளை இங்க கனிமொழி அக்கா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க போட்டு கூட்டம் போட்டு பேசினாங்க. அவங்க வந்து இப்போ அவங்க பேசுறதெல்லாம் வந்து அதிமுக ஆட்சியில இருந்தா இங்க வந்து வன்முறை அதிகமா இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, இந்த அக்கா தான் என்னமோ வந்து இறங்கி பெண்களுக்கு முழு பாதுகாப்பு வாங்கி கொடுத்துடுற மாதிரியும். அக்கா அவங்களுக்கு நான் கேட்கிறேன், ஓராண்டாச்சு சென்னையில, இப்ப ஒரே 10 நாள்ல 20 கொலை போல, 10 நாள்ல 20 கொலை, நீங்க என்ன வாய் திறக்கிறீங்க? ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, உங்க ஆட்சியில இளம் விதவைகள் இல்லைன்னா இப்ப கேட்க வேண்டிய கேள்வி அப்படின்ட்டு நகர்ந்து போறாங்க. இவங்களுக்கு மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தோட குறை சொல்றதுதான் இவங்களோட வேலை. இதே போல தமிழகத்தில் தொடர்ச்சியா பாலியல் குற்றங்கள் நடைபெறுமானால், நான் உங்கள்கிட்ட கேட்கிறோம், ஜனநாயக ரீதியில கேட்கிறோம், அதற்கான ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்து அதற்கு தனி நீதிமன்றம் அமைத்து உடனடியாக அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்குங்கள். அப்படி உங்களால ஒரு ஹைகோர்ட்டையும் புடுங்க முடியலையா? ஒதுங்கி நில்லு, நாங்க பாத்துக்கிறோம். நாங்க மாநில மகளிர், நான் நாம் தமிழ் கட்சி மகளிர் பாசறை சும்மா உங்களை மாதிரி பணம் கொடுத்து கூட்டப்பட்டவர்கள் அல்ல. கரிமுழு படையிலே முதல் முதலில் பெண்ணை இறக்கி களமாடி எமது அருமை மேதகவே பிரபாகரன் அவர்கள் வழி வந்த பெண்கள். நாங்கள் சும்மா விட்டுட்டு பார்த்துட்டு கோரிக்கை வச்சுட்டு போக மாட்டோம், சும்மா பார்த்துட்டு போக மாட்டோம். உங்களால முடிஞ்சா சட்ட ரீதியா நடவடிக்கை எடு, இல்லையா ஒதுங்க நில்லு. இதற்கு நிகழ்கால சான்றா காஞ்சிபுரம் மாவட்டத்துல எங்கள் பெண்கள் மீது கை வைத்தால் என்ன நடக்குங்கிறத செஞ்சு காமிச்சிருக்கோம். நாங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துல செஞ்சு காமிச்சிருக்கோம், அடுத்து ஒண்ணு நடக்க வச்சிடாதீங்க. இதே இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு நினைவு ஊட்ட விரும்புறேன். உத்தரப்பிரதேசத்துல அந்த பெண் பேர் என்ன பேரு, அந்த 20 22 பெண்களை நபர்களால கற்பழிக்கப்பட்டால் ஆசிபா இல்ல, அவங்க அதுக்கப்புறம் அமைச்சரா கூட ஆனாங்க. 1963 பிறந்தவங்க அவங்க. பூலாந்தேவி, பூலாந்தேவி, இன்னொரு பூலாந்தேவி தமிழ்நாட்டுல உருவாகிறதுக்கு காரணமா இருந்துடாதீங்க. 22 பேரை கற்பழிச்சு 22 பேர்ல ஒவ்வொருத்தனா சுட்டு கொன்னு 6 பேரை கடைசியா பிடிச்சு வந்து அவ ஊர் நடுவுல முச்சந்தில நிக்க வச்சு துப்பாக்கியாலேயே சுட்டு கொன்னான். நான் இப்பவும் மறுபடியும் சொல்றேன், திமுக திராவிட அரசாங்கம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து சொல்றேன், மத்தியில் ஆளக்கூடிய மத்திய மாநில அரசுக்கும் சொல்றேன், மத்திய அரசுக்கும் சொல்றேன், உங்களால ஐகோர்ட்டை புடுங்க முடியல,
போ நான் புடிச்சு அவனை வெட்டிக்கிறேன் சாகடிச்சிக்கிறேன் சரியா பாத்துட்டலாம் போக முடியாது என் வீட்டு பொண்ணை தொட்டுட்டு போனோம்லாம் பார்த்துட்டு நீ நீதி கொடுப்ப நீ நியாயம் கொடுப்பலாம் உன்ட கேட்டு நிக்க முடியாது நீ மறுபடியும் சொல்றே நீ சரியான ஜனநாயக வழியில இருந்தா இதுக்கு ஒரு தீர்வம் உடனே கொண்டு வந்து கொடு அப்படி இல்லையா விட்டுட்டு ஒதுங்க நீ இல்லை நாங்க பாத்துக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்